Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Abdullah ibnu Masud radhiyallahu anhu அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் கடும் நோயால் பாதிக்கப்பட்டு காய்ச்சலில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் அவரிடம் சென்றேன். தாங்கள் கடும் நோயால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, தங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காகவா என்று கேட்டேன். அப்போது நபி அவர்கள் ஆம் என கூறினார்கள். பிறகு நபி அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு முஸ்லீமிற்கும் துன்ப நேரத்தில் எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் அவர்களின் பாவத்தை மரத்தின் இலைகள் உதிர்வதைப் போல உதிரச் செய்வான். இவ்வாறாக அவர்களின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இரண்டு மனிதர்களின் காய்ச்சலை அனுபவிக்கின்றேன் என கூறினார்கள். அவ்வாறாக நான் அனுபவிக்கும் பட்சத்தில் அல்லாஹ் எனக்கு இரண்டு மடங்கு நன்மையை வழங்குவான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு சிறிய முள்குத்தி வேதனை ஏற்பட்டாலும் அந்த வேதனைக்கு பகரமாக அல்லாஹ் அவரது பாவத்தை மன்னிப்பான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். மரத்தின் இலை போல் அவர் பாவங்களை அல்லாஹ் உதிரச் செய்வான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறாக அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.